சீனாவின் ஊகான் நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது உலகின் 198 நாடுகளில் பரவியுள்ளது. உலகளவில் கொரோனாவால் 600,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனால் பலியானோரின் எண்ணிக்கை 28,244 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்த சீனாவில் அதன் பாதிப்பு கட்டுக்குள் வந்தாலும் மற்ற நாடுகளின் அதன் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்துள்ளது. அங்கு ஒரே நாளில் 18,294 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அமெரிக்காவில் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 104,256 உயர்ந்துள்ளது. சிகிச்சை பலனின்றி இதுவரை 1,704 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 150 மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 933 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 176 பேரும் மகாராஷ்டிராவில் 162 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக 20 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 38 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் 3 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 41 உயர்ந்துள்ளது. இத்தாலியில் இதுவரை 86,498 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்ட நாடு அமெரிக்காவாக இருந்தாலும் அதிக உயிரிழப்புகளை சந்தித்துள்ளது இத்தாலி தான். கடந்த 24 மணி நேரத்தில் இத்தாலியில் கொரோனா தொற்றால் 919 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கு பலியானோரின் எண்ணிக்கை 9,134 உயர்ந்திருக்கிறது. பலியானவர்களில் 44 பேர் மருத்துவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலிக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்றால் இறந்தவர்கள் அதிகம் உள்ள நாடு ஸ்பெயின். அங்கு ஒரே நாளில் 832 பேர் இறந்துள்ளதை அடுத்து ஸ்பெயினில் கொரோனா வைரஸால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 5,690 உயர்ந்துள்ளது. இதுவரை 72,248 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் 144 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அந்நாட்டில் கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 2,517 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,927 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை 32,332 உயர்ந்துள்ளது. இதுவரை 11,133 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியும் கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு இதுவரை 53,340 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 395 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.